ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். மூசிக வாகன மோதகஸ்த சாமர்கர்ண விளம்பிர சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிரவிக்னம் குருமேதேவோ சர்வகாரியசு சர்வதோ ஓம் ஸ்ரீ காந்தி மகா பரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். சித்தி சிவா ஜோதிட நிலையத்தின் ஜோஸ்திலட்சிய தங்கவேல் வழங்கும் உங்களுக்கு பத்தாம் பாவத்தை எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவம், எல்லா லக்னத்துக்கும் பத்தாம் பாவம் வரும், ராசிக்கல்ல லக்னத்திற்கு பத்தாம் பாவமாக வரும். அப்போ அதை எந்த சாமியை கும்பிட்டா அந்த தொழில் வந்து வளர்ச்சி கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு அருமையான வீடியோ. ஜாதகம் இல்லாதவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜாதகமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து கேட்கலாம். இல்லை இது அதாவது நான் சொல்லக்கூடிய தெய்வீக கருத்துக்களை வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம். அதுக்காக ஜாதகம் இருந்தால் தான் இதை பண்ணணும், ஜாதகம் இல்லை என்றால் இதை பண்ணக்கூடாது என்பது விதி அல்ல. அதாவது ஜாதகம் இருக்கிறவங்க தொழிலில் வந்து சில பேர் எகிர முடியவில்லை, சில பேர் எகிரிடுறாங்க. அதற்காக கர்ம வினை பயன் என்று சொல்லக்கூடாது. அந்த கர்ம வினை பயனை எப்படி இது பண்ணால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான வணக்கம் கூறி, உங்களது பத்தாம் பாவத்தை இருக்க அதாவது வந்து இயக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. பத்தாம் பாவத்தினுடைய எந்த கடவுளை வணங்கினால் அனுகிரகம் கிடைத்து தொழில் சிறப்பாக மேன்மை பெறும் என்பதை பற்றி முதலில் குரு பகவான், ரெண்டாவது வந்து சூரிய பகவான், மூணாவது வந்து புத பகவான், நாலாவது வந்து சனி பகவான். அப்போது மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடம் அகரமாக வருகிறது. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த ஜாதகம் இல்லாதவர்கள் எப்படி போய் வழிபடுவது என்பதை பற்றி ஒரு அருமையான வீடியோ. திருச்செந்தூர் அல்லது ஆலங்குடி சூரியனார் கோயில், மதுரை சொக்கர் திருநள்ளார் தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், இந்த நான்கிற்கும் வசதி இருக்கிறவங்கள் நாலு இதுக்கும் உங்கள் நிறுவனத்தின் பெயரை சொல்லி அர்ச்சனை வைத்து எனக்கு இந்த தொழில் வந்து நல்லா அமைத்து கொடுக்கணும் என்று நீங்கள் வணங்கி ஆரம்பித்தீர்கள் என்றால் நல்ல நிலைமையிலே அந்த நாலு கடவுளினுடைய ஒரு அமைப்பினாலே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். அது இது வந்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு, இருக்கிறவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பின்னர் இந்த நாலு கோயிலுக்கும் சென்று வந்துவிட்டு தொழிலை ஆரம்பித்து பாருங்கள், எப்படி நடக்கும் என்பது நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள், அடியேனுக்கும் வாழ்த்து சொல்லுவீர்கள். என்னுடைய நோக்கம் அதாவது இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது தொழில் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து தொழில் இல்லாதவருக்கு இவ்வுலகில் எதுவும் கிடையாது. தொழில் இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி தொழில் இல்லை என்றால் அது வெட்டி அமைப்பாக போயிடும். ஒருத்தருக்கு வந்து காலையில் 6 மணி நேரம் வேலை கிடைக்கும், சாயங்காலம் 6 மணி நேரம் வேலை கிடைக்காது. ஒருத்தருக்கு 2 மணி நேரம் வேலை கிடைக்கும், அப்புறம் 10 மணி நேரம் சும்மா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் தொழிலில் உயர வேண்டும் என்றால் இந்த அதாவது வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சூரியனார் கோயில், மதுரை சொக்கர், திருநள்ளாறு சனி பகவான், குச்சனூர் சனி பகவான் இவற்றில் இந்த நாலு கோயிலையும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சௌகரியம் பல வளர்பிறையில் சென்று வணங்கி வந்தீர்கள் என்று சொல்லி உங்கள் கஷ்டத்தை சொல்லி வணங்கி வந்துவிட்டு, அதாவது வந்து ஒரு கோயிலுக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு காணிக்கை செலுத்துகிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழில் பிரபலமடையும், சிறப்படையும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு. இருக்கிறவங்களுக்கு
மேஷ ராசிக்கு பத்தாம் பாவம் மகரம். ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி வணங்க வேண்டியது. சிதம்பரம் நடராஜ பெருமாளை வணங்கோடும். அடுத்தபடியாக ஆலங்குடி திருச்செந்தூர், அதாவது ஆலங்குடியோ திருச்செந்தூரோ ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கணும். ஸ்ரீ சூரியனார் கோயில், மதுரை சொக்கர், திருநள்ளாறில் இன கொச்சனூர். இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது இந்த உங்கள் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறு கோயிலுக்கு போக முடியாட்டி ஒரு வேண்டுதல் வைத்து உங்கள் தொழில் நிறைவேறிவிட்டால் கட்டாயமாக நான் வருகிறேன் என்று சொல்லி வேண்டினால் கூட, மனத்தார வேண்டினால் கூட உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் குலதெய்வத்தையும் மறந்து கொள்ளக்கூடாது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு கும்பராசி பத்தாம் இடமாக வருவதால் பரமேஸ்வரன் சிவபெருமான் தான், வேற யாரும் அல்ல. பரமேஸ்வரன், சிவபெருமானை பார்த்தாவே பரமேஸ்வரன் எல்லாமே ஒன்று தான். தேவிப்பட்டினம் சாமி. அடுத்தபடியாக ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர், சூரியனார் கோயில், மதுரை சொக்கர், திருநள்ளாறு அல்லது குச்சனூர். இந்த ரெண்டு கோயிலில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் ரெண்டு கோயில் சொல்லத்தில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது. இதை வழிபட முடியாதவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கி ஒரு நல்ல நாள் உங்கள் ஜோதிடரம் காட்டி கேட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலன் இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் கட்டி வைத்தீர்கள் என்று சொன்னால் போக முடியாதவர்கள் தொழில் ஆரம்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக தினசரி அவர்களை மனதில் நினைத்து வணங்கிவிட்டு எந்த தொழிலை செய்தாலும் உங்களுக்கு ஹிமாலயன் வெற்றிதான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அல்ல, ராசின்னு ஏற்கனவே சொல்லி ஒருத்தர் கேட்டுட்டாங்க. மிதுன லக்ன அன்பர்களே, உங்களுக்கு மீனம் பத்தாம் இடமாக வரும். நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அன்னவாகன தேவி சுவாமியையும் வைத்தீஸ்வர சுவாமியையும் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சுவாமியையும் சூரியனார் கோயில் சூரிய பகவானையும் மதுரை சொக்கரையும் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சுவாமியை வணங்கிவிட்டு நீங்கள் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் எனக்கு தொழில் வந்து, கடவுளே நான் இந்த பூ உலகத்தில் பிறந்துட்டேன், எனக்கு தொழில் வந்து அமைச்சு கொடுக்கணும் தெய்வமே என்று சொல்லி நீங்கள் வணங்கி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கோல்டன் பீரியடு தான். உங்களுக்கு எந்த திசையோ நடக்கட்டும், எந்த புக்தியோ நடக்கட்டும், தொழிலுக்குன்னு முன்னோர்களால் வகுக்கப்பட்டவர்கள் குரு பகவான், சூரிய பகவான், புத பகவான், சனி பகவான், அப்புறம் இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா இந்த ராசிக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட தெய்வம், அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை சேர்த்து நீங்கள் வணங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% நிச்சயமாக தொழில் அமையும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. அடுத்தபடியாக மேஷ ராசிக்கு பத்தாம் பாவம். மீனராசி முடிஞ்சு போச்சு, மேஷ ராசிக்கு வந்து பத்தாம் பாவம், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வீடு. அப்ப அந்த மேசராசிக்கு பத்தாம் பாவத்துக்கு பழனி முருகன், ஸ்ரீ ராமேஸ்வரம், ஆலங்குடி, திருச்செந்தூர், சூரியனார் கோயில் சூரிய பகவானுடைய கோயில், மதுரை சொக்கர், திருநள்ளாறு அல்லது குச்சனூர். அப்ப வந்து இந்த ரெண்டு கோயில் சொல்றதுல ஏதோ ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்துக்குங்க. உங்களுடைய பத்தாம் பாவம் சிறப்பு பெறும். நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிற போது அவசரமாக ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எல்லா சுவாமிக்கும் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு காணிக்கை கட்டி வைத்து அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அரசன் நின்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தெய்வத்தால் ஆகாதேனின் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். உங்கள் தொழில் சிறப்பாக அமையும். இது நான் கண்டுபிடித்ததல்ல, முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு.
இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அடுத்தபடியாக இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு பத்தாம் வீடு வந்து விருச்சிகம். அந்த பத்தாம் வீட்டினுடைய ஒரு அமைப்புக்கு வந்து ஸ்ரீ பிரம்மன், பிரம்மன் கோயில் எங்க இருக்கு, கொடுமுடியில் இருக்கு, அப்புறம் வடநாட்டில் தான் இருக்கு. ஸ்ரீ வாஞ்சியம், ஆலங்குடி, திருச்செந்தூர் முருகன், சூரியனார் கோயில், மதுரை சொக்கர், திருநள்ளாறு, கொச்சனூர். இந்த அமைப்பிலே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு ஒரு காணிக்கை கட்டி வைத்து விட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. குலதெய்வத்தை மறந்துடாதீங்க, செஞ்சு பாருங்க. அதாவது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஜாதகம் இருக்கிறவங்க உங்களுக்கு பத்தாம் பாவம் எந்த கிரகமோ இருந்து போயிட்டு அதை பற்றியெல்லாம் இல்லை. அவர்களுக்கு ஆணித்தரமான முத்திரை குத்தியது 18 மகரிஷிகள். அதை ஜோசி ஆயர் இருக்குது, ஜெயமணி சூத்திரம் இருக்கு, அதே மாதிரி வந்து நாடி ஜோதிடம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. முன்னோர்கள் கூறியுள்ளதைத்தான் நான் கூறுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. அதே மாதிரி வந்து மீன லக்னம் அன்பர்களே, உங்களுக்கு தனுசு பத்தாம் இடமாக வரும். அந்த பத்தாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் பெருமாள், எந்த பெருமாள் வேணாலும் எடுத்துக்கலாம், பாடல் பெற்ற பெருமாள் ஸ்தலம் என்று சொல்ல வேண்டிய தெய்வம், அதாவது வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். மாயவர மயூரநாதரையும் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சூரியனார் கோயிலையும் மதுரை சொக்கரையும் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சுவாமியை நீங்கள் முடிந்தால் தரிசித்து விட்டு வந்து தொழிலை ஆரம்பிங்கள். இல்லை என்றால் உங்கள் குலதெய்வத்தையும் மற்றும் இந்த தெய்வங்களை வேண்டி தனித்தனியாக காணிக்கை என்பது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு குசேலன் அவள் கொடுத்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். அதுக்காக நீ வந்து இத்தனை கட்டணும் அத்தனை கட்டணும்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் தொழில் கட்டாயமாக வெற்றி பெறும். இதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. மேஷத்துக்கு சொல்லியாச்சு, அதே மாதிரி ரிஷபத்துக்கும் சொல்லியாச்சு, மிதுனத்துக்கு சொல்லியாச்சு. அதனால் இந்த ஜோதிட விதியை இந்த மாதிரி பத்தாம் இடத்தை வந்து இயக்கணும் என்று சொல்ல முடியாது, இயக்கிறக்கெல்லாம் நம்மளுக்கு தகுதி கிடையாது. அதற்குண்டான தெய்வங்கள் உங்களுக்கு பத்தாம் இடமாக எந்த பாவம் அறிகிறதோ அதற்குண்டான தெய்வங்கள், வழிபடக்கூடிய கோயில்கள், கோயில் முறைகள், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்விலே வசந்தம் வரும், உங்கள் காரிய காரணங்கள் சிறப்பாக அமையக்கூடிய நேரம் உண்டு. அந்த அமைப்பிலே நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், லக்னத்தை எடுத்துக்கிட்டா சூரியன் தான் இருக்கிறார் லக்னத்தை, லக்னாதிபதி அடுத்தது. ரெண்டாம் பாவத்தை எடுத்துக்கிட்டா யாரோ வரட்டும், குரு பகவானுடைய தயவு இல்லாமல் பணம் வராது. மூணாம் பாவத்தை எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவானுடைய தயவு இருந்தால் தான் அந்த மூணாம் பாவம் ஒரு அமைப்பை கொடுக்கும். நாலாம் பாவத்தை எடுத்துக்கொண்டால் சந்திரனையும் புதனையும் அமைக்க வேண்டும். இது வந்து ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. சே தங்கவேலு 96 26 33 7 556. வளமுடன் வாழ்க்கை.